அதுக்கப்புறம் தத்பேதம் தருகி எப்படி இதெல்லாம் ஆச்சுன்னு கேட்டது. முதல்ல ஒண்ணுமே இருந்ததுலதான், அப்புறம் தான் நாமரூபாபியாம் வியாக்கியதா தத்து ஹா இதம் தத்பேதம். இதுதான் முதல்ல அவ்யாகிருதமா இருந்தது முதல்ல. ஆனா நாமரூபரகிதமான அவஸ்திக்கு அவ்யாகிருத அவஸ்தேன்னு பேர் வச்சிருக்கா. தத்பேதம் தருகி அவ்யாகிருதம் ஆசீது தத்து நாமரூபாபியாம் வியாக்கிரியதா. அதனால சிருஷ்டின்றதுக்கே நாமரூப வியாக்கரணம் தான் சிருஷ்டின்னு பேரு. நாம வியாக்கரணம் ரூப வியாக்கரணம் இது ரெண்டு தான் அனந்த காலத்துல நாம வியாக்கரணம் சப்தசாஸ்திரமா வியாக்கரண சாஸ்திரம் ஆச்சு. ரூப வியாக்கரணம் தான் வேதாந்த சாஸ்திரம் ரூப வியாக்கரணத்துக்கு சேருது. அதுதான் நாமரூபாபியாம் வியாக்கிரியதா அசோ நாம அபவத்து இதம் ரூபம். அதான் எப்படின்னு கேட்டா லோகத்துல இதுக்கு ஒரு நாமம் உண்டு, எந்த வஸ்து எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு ரூபம் ஷேப்பு உண்டு, ஆகாரம் உண்டு. அதுக்கு அதான் நாமரூபாபியாம் வியாக்கிரியதான் பேரு. சம்யா மூர்த்தி கிளிப்திஸ்து தான் சூத்திரத்துல எடுக்கச்சே ஒரு சமிக கூடவே வருது எடுக்கலாம், அதுக்கு ஒரு ஷேப்பும் கூடவே வருது சிருஷ்டியில ஆரம்பத்திலே கூடவே வந்துடுறது. அந்த கண்டிஷன் தான் சப்தத்துமே அர்த்தத்துமே அபேதம்ன்றதாக ஒரு வாதம். அந்த ஹரிகாரிக ஹரியனுடைய பர்த்து ஹரின்றவன் அந்த சொல்றான்ட்டு ஒரு வாதம் கிளம்பியிருக்கு. அந்த அந்த கண்டிஷனுக்கு அந்த விஷயம் அது இதம் ரூபம் இது பிரதிதமப்பியே தருகி நாம ரூபா அபியாமேவ வியாக்கிரியதே. ஆனால் இதெல்லாம் லோகத்துல எந்த வஸ்துவானாலும் நாம ரூபங்களோடு சேர்ந்தா தான் சிருஷ்டி ஆகிறது. அதெல்லாம் அசோ நாம அபவது இதம் ரூபம் இது இதுக்கு இந்த பேரு இதுக்கு இந்த ஷேப் இந்த ஆகாரம் பிரவிஷ்டா அவன் அப்ப அது உள்ள வந்து சேர்ந்துட்டான் அந்த சரீரத்து உள்ள சேர்ந்து சேர்ந்துட்டான் அவன். ஆனகாத் ஆனகாத்யா ததா ஆனகத்திலேருந்து ஆரம்பிச்சு கேச பரியந்தம் உள்ள பூந்துட்டு அதுன்னு அர்த்தம். ஆத்ம தத்துவம் எப்படிதான் கேட்டா ஏதா சுரஹா சுரதானே அவஹிதா அவஹித சாத் சுரதானேன்னா கத்தியினுடைய உரை அது உள்ள எப்படி கத்தி அடங்கி இருக்குமோ அந்த மாதிரி புருஷனும் இது உள்ள அடங்கி நிற்கிறான் சரீரத்தோடு அடங்கி நிற்கிறான் அவன். ஏதா சுரஹா சுரதானே அவஹித சாத் விஸ்வம்பரோவா விஸ்வம்பர குலாயே தம் ந பசியந்தி விஸ்வம்பரோவா விஸ்வம்பர குலாயே. இது விஸ்வம்பரஹான்றத பற்றி என்னன்னா வியாக்கிரியம்சாஸ்திரம்பேசுவிதா அக்னி ஜகத்தான் கொண்டு விஸ்வம்பர குலாயே அதுக்கு ஆதாரமான தாரு கண்டம் அரணி அரணி அல்லது எப்படி சிருஷ்டித்தானோ அப்படின்னு தான் ஆகினால்தான் வரைஞ்சு வரத்தான்தான் அது தெரிய புரிஞ்சுக்கிறது இல்லை பேரும் அக்கு ஸ்னோஹி சா. ஏன்னா ஒத்தரும் தெரியாத விஷயமாக மறுசி சிருஷ்டி பண்ணணும் தானே அவ ஆசைப்பட்டா. ஆனால் மறுசி மறுசி தான் சிருஷ்டி ஆச்சு. அப்புறம் அக்ரு ஸ்னோஹி த பிராணன்னேவ பிராணோ நாம பவதி அக்ரு ஸ்னோஹி எம் தம் நபசியந்தி அவன் பார்க்காரவனெல்லாம் அக்ருஷ்ணாகிறான் போடலாம் பார்த்தாதான் போலனாகிறான். அக்ரு ஸ்னோஹி கேட்டானா அப்பூர்ணன் அஜானத்தால போடலாம் அப்பூர்ணனாகிறான். ஞானம் வந்ததுன்னா அவன் பூர்ணனாகிறான்னு வேற ஒரு இடத்துல வரப்போகுது. அந்த ஐத்திரே எந்த பிராம மைத்திரே பிராமணிலேயே வந்த மாதிரி ஞாபகம் அக்ருத்வ சேஷா தராத்மேத்யோபாசிதா அந்த இடத்துல வருது. ஆத்மேத்து ரூபகத்தின் அவிகரணத்தினுடைய விஷய வாக்கியம் அது. அது ஆத்மாவா யோவா தேவதாம் அந்யோ தேவதாம் உபாஸ்தி அந்யோசாவ் அந்யோகமஸ்மிதி நசவேதா அக்ருத்வோ சேஷா. இது தன்னுடைய உபாசி தேவத்தையே தன்னை காட்ட வேறேன்னு பார்த்தானானே அவன் பூலன் ஆகுறதில்லைன்னு. இதுதான் துவாம் சிந்தையன்னு தொன்மயதாம் பிரபன்னாக தேசிகனுக்கு அந்த மாதிரி அது அதுவே ஆகி போறான்னு. அவன் உபாசனை பண்றவன் அத்த தீயே ஆறான் அத பிரம்ம கீட்டம் ஞாயிற்று அதான் சொல்றான். அது எப்பவே தானிசிக்குதான் அவன் தன்மயமா ஆகிறான். மந்திரியதா கருட பாவனையா கருத்மான் ஒரு மந்திர சாஸ்திர ஸ்லோகம். மந்திரினா மந்திர ஜபம் பண்றவன் ஒருத்தன் கருட மந்திரம் ஜபம் பண்ணானா அவனே கருடன் ஆயிருந்து விஷத்தெல்லாம் அபகாரம் பண்றான் அவன். அப்ப அதை காலத்து நிறைய இருந்தா அது மாதிரி உபாசகாலாம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அகிருத்னோகி த பிராணன் நேவ பிராணோ நாமபவதி அவன் அந்த மாதிரி பிராணத்தை கொடுக்கறதுனால்தான் அவருக்கு பிராணன் பேர் வந்தது. வதன் 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 வாக்கு சொல்றதுனால தான் வாக்கு பேர் வந்தது. பசியன் வந்ததுனால தான் சக்ஷுகு பேர் வந்தது. அதுக்கு
சிலன்னு ஸ்ரோத்திரம் கேட்கறதுக்காக அது ஸ்ரோத்திரம் பேர் வந்தது. மண் மானோ மனஹா அத்த மனநம் படுத்தினாதான் மனசுன்னு பேர் வந்தது. இதுக்கு தான் தானே அவன் அதுக்காக பேர் வந்ததுக்கும் நாமத்துக்கும் ரூபத்துக்கும் ஒரே மாதிரி தாழை வந்தது பாருன்னு காமிக்கிறாள். வேதத்து சப்தம்லாம் அப்படிதான், வைதிக சப்தம் மொத்தம் அப்படிதான். மன தானிய தான் நெசை தானே கர்ம நாமான்யவா, அது என்ன கர்மத்துக்கு உபயோகப்படுத்திக்கிறதோ அதுக்கு அது என்ன காரியம் பண்ணதோ அதுக்கு தகுந்த மாதிரி பேரும் அப்படியே வருது. அதுக்கு அயோத ஏகைக்க உபாஸ்தே, இது ஒவ்வொன்றத்தையே ஒருத்தன் உபாசனம் பண்ணா நானே அவனுக்கு அக்ரு சாங்கி அப்படியே தான். ஏகைக்க உபாஸ்தே நச வேதா, அவன் பூர்ணமாக தெரிஞ்சுக்கலே. அக்ருத்னோ கேசகா அபூர்ணனா ஹரான் அவன் அக்ருத்னோ கேசகா அதா ஏகைக்கேனா, அதனால ஒவ்வொன்றத்தினாலேயே அவன் வருமானத்தோட பூர்ணமாக மாட்டான். அவன் ஏகைக்கேன பவதி, அதனால ஆத்மான்னு வந்து வந்தாக ஆத்மாவில் சகரம் அடங்குறபடினாலே ஆத்மேத்தேவ உபாசிதா, அதுவே ஆத்மான்னு ஆத்மத்தேன உபாசனம் பண்ணும் பட்சத்தில் அத்த கேதே சர்வ ஏகம் பவதி, அந்த ஆத்மாவுக்குள்ளே சகலமும் அடங்கும், தன்னுள்ளே சகலம் அடங்கும், ஆத்மாவுக்குள்ளே சகலமும் அடங்கும், ஜெகத்தெல்லாம் அடங்கும். அந்த ஆத்மா யாருன்னு கண்டுபிடிக்கிட்டு தான் பிரதானமானது. அது இல்லாத வேறு எந்த உபாசனம் பண்ணாலும் திருப்பி திருப்பி இங்கே வந்துட்டு இருக்க வேண்டியதான் மனுஷன். ததே தத் பதவி ததே தத் பதனீயம் அசியா, இந்த பதத்தினால வாச்சியமாகக்கூடிய ஸ்திதி எதுக்கு? அஸ்ய சர்வஸ்யா யதா அயம் ஆத்மானமேவ ஏதத் சர்வம் வேதா, ஆத்மாவே சர்வம்ன்றதாக புரிஞ்சுக்கானோ, அது பூமி வித்தியில் வரக்கூடிய இது வார்த்தை அது. அகமேவ அதத்தாத் அகமே வேதம் சர்வம் ஆத்மை வேதம் சர்வம், மூணு வருது, பூமை வேதம் சர்வம் அகமே வேதம் சர்வம் ஆத்மை வேதம் சர்வம், மூணும். அதனால அதை வச்சுட்டு தான் இங்கெல்லாம் சர்வம் ஆத்மான எதா எம் ஆத்மானமேவ கேதத் சர்வம் வேதா யதா வை பதேனா அணுவிந்தே, பதங்கள்னாலே பத்தியத்தே கம்யத்தே இது பதம், அதனால புரிஞ்சுக்கிறான் அவன் அணுவிந்தே புரிஞ்சுக்கிறான். ஏவம் கீர்த்திம் ஸ்லோகம் விந்ததே, அப்படிலாம் பண்ணுவோம் தனக்கு தானாவே அவனுக்கு கீர்த்தியோ இல்லை அவனுக்கு வேண்டியதான ஸ்லோகங்கள். ஸ்லோகம்னா அபிநந்தனம் பண்ணக்கூடியதான வாக்கியங்கள் அர்த்தம். ஸ்லோகம் ஸ்லோக்கிய தேதி ஸ்லோகான்னு பண்றாரு, அபிநந்தன வாக்கியம் வரமான வாக்கியங்கள். ஏவம் கீர்த்தி ஸ்லோகம் பிந்ததே ஏவம் வேதா அப்படின்னா பலஸ்ருதினா இதுக்கெல்லாம் ஆசைப்படுறதுக்காக அப்படி பண்ணான்னு இல்லை, இருக்கிற சத்தியாம்சத்தை அவன் சொல்லிட்டு போறா. அவனுக்கு பேர் வேணும்னு ஆசைப்பட்டு பண்ணானே அதனுடைய ஸ்திதியே வேற. நீ பாட்டுக்கு போயிட்டு இருந்தாலும் தானா சொல்ல வேண்டிய கீர்த்தின்றது விஷயம் வேற, கியாத்தின்ற விஷயம் வேறனா, அதில் தான் இதெல்லாம் தான் கஷ்டம். சாத்தியன்னா தன்னைத்தானே பிரகடனம் பண்ணிக்கிறது ஆசைப்படுறது, அப்படி பண்ணிடலாம் அதுக்கும் ஒரு வேலை உண்டு. ஆனால் அதில் பிராமணிகமாக இருக்கணும், நீ என்னக்காக ஆசைப்படுறதோ ஏகாசி உபாசம் பிராணம் போனாலும் கூட உபவாசம் இருப்பான், எனக்கு பலகாரம் கூட பண்ண மாட்டான்னா வாசமாக அப்படி இருக்கணும். அப்படி இல்லாத போனால் தான் ஆர்ப்பாட்டத்தில் கியாத்தி போய் ஆகிறது. அப்புறம் அத்தமாக பண்ணாலும் கூட நான் இன்றைக்கெல்லாம் சாப்பிடலன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அது காமிச்சக்கூடாது வழியில். எவ்வளோ கஷ்டமான தன்னை பிரகடனம் படிச்சிருந்தான் நான், அது அந்த பலன் தோடு நின்று போடும், ஒன்றும் கண்டினியூ ஆகாது, ஒரு ஜென்மம் போச்சு, அடுத்த ஜென்மம் மறுபடியும் காத்துட்டு வேண்டியதான் அவன். அதனால கீர்த்திகம் ஆனால் அப்படிலாம் இருந்துட்டா லோகத்தில் எப்படி பழிக்கிறதுனா, அந்த விஷயம் வேற. இருக்கிற சத்தியாம்சம் அந்த லோகத்தில் பழிக்கிற வழி ஆயிரம் வழி இருக்கு, ஏமாத்தி பழிக்க வேண்டியது ஒன்றும் அவசியத்தே இல்லை. வாயில் ஒன்று சொல்றது ஒன்றும் மனசில் ஒன்று சொல்றது ஒன்றும் அந்த மாதிரி பழிக்க வேண்டிய தேவையே கிடையாது மனுஷனுக்கு. அது எத்தனை ஆனாலும் அபாயம் அபாயமே, அது உள்ள ஒன்றும் வெளியில் ஒன்றுக்கும் என்னைக்கானாலும் அபாயம் தான் அது. அதனால இதுக்கு ஏவம் வேதா, அவனுக்கு எல்லா விதமான கீர்த்தியோ கீர்த்தியோ சக்கரமும் வரும். அதுக்கு மேலே என்ன வந்தாலும் சந்தேகம் வந்தாலும் சொல்கிறேன் நான், அதை பற்றி நீங்கள் எவ்வளோ வேணால் கேட்கலாம், அதை பற்றி நான் ஒன்றும் அப்ஜெக்ஷன் பண்ணுறதில்லை. நீங்களும் எங்கே வேணால் போய் சர்ச்சை பண்ணலாம், ஆனால் ஒரு கண்டிஷன் ஆரம்பத்தில் சொன்னேன். அப்போ என்னை பற்றி எதாவது சர்ச்சை சொன்னாலும் ப்ரிட்டிஷ் பண்ணாலும் என்னால் மறுபடியும் கேட்டு பதில் வாங்கிக்கணும் நீங்கள், அது ஒன்று மாத்திரம் போகணும். வா என்ன சொன்னாலும் டுக்கணும் எனக்கு, ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, இல்லாட்டா நான் பட்ட கஷ்டம் மொத்தம் வேஸ்ட் ஆகிறதே எனக்கு. இதுக்காக புதிய முட்டணும் மனுஷன் ரெண்டு இருந்தே இருக்குதே பிரேயா ஸ்ரேயா, அது ரெண்டுத்துல சேயசு தான் புத்திமான அடையறான், பிரேயசம் ஆக மாட்டான்னு இருக்குது. ஆனால் பிரேயசுக்கும் ஒரு இடம் இருக்கு, பிரேயான்னா பிரீத்தி வளர்த்துக்க கூடியதுன்னு அர்த்தம், அதுக்கும் உண்டு.
மோட்சம் ஒண்ணே புருஷார்த்தம் இல்லையே, புருஷார்த்தம் நாலா வச்சால ஏன்னு கேட்டாக்க, அர்த்தா காமம் ரெண்டு நடுவுல, ரெண்டு தர்மம் ரெண்டு மோட்சம், ஏன் வச்சா இல்லத்தின்னு கேட்டாக்க, மனுஷன் தரகாவா இருப்பான், எல்லாரும் எல்லாத்தையும் திறந்துட்டு உட்காந்து போனா எல்லாராலும் முடியாத விஷயம் அது. அது மனுஷாருடைய தௌர்பல்யமோ வீக்னஸோ எல்லாம் தெரியும். இதெல்லாம் விவரணம் கொடுக்கறதுக்கு கீதையில சொல்லிட்டு என்ன சொல்லிட்டேன்னா, சத்ருவிதா பதந்தேமான்னு சொல்லிட்டு ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி நாலு பேர் சொல்லிவிடுதேன் என்ன வேணும் அது காட்டும். யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், ஆர்த்தராய் சங்கட பரிஹாரத்தையாக பகவானாலும் போகலாம். அதே மாதிரி சரணாகத்தையும் அத்தனை உண்டு. ஏன ஏன வீஜந்தே பிரஜா சிரேஷ்டேன ஹேத்துனா தச தசிய அகமே வேக்கி தர்ம ஸ்லோக சங்கிரஹான்னு ஒரு ஸ்லோகம் ஜெய்சிங்கத்து கேட்டிருக்கிறா. ரகசியங்கத்துலையும் வருது, தாத்பரிச்சந்தும் எழுதுறார், கீதா பாஷ்ய தாத்பரிச்சந்தம் எழுதுறாங்க. ரகசிய பெரிய சாரத்தினுடைய சாரத்தில் எல்லாம் ரொம்ப சமுத்திரமான கிரந்தங்கள் ஆச்சு. சாராம்சம் என்னன்னா, நீ ஆர்த்தியோட எதை கேட்டாலும் அவன் கொடுப்பான் அவன். அதனால ஆர்த்தி அது மேலே அர்த்தார்த்தியா வந்து கேட்டாலும் அந்த அர்த்தார்த்தின்னு சொல்லிச்சோம், அது ஒரு மாதிரி ஆர்த்தி ஆகுறது அவனுக்கு, அது சம்பாதிச்சே ஆனன்னு ஒரு ஆர்த்தி வருது பாரம். அதனால இந்த அர்த்தார்த்தி ஆர்த்தி ரெண்டு பேரும் ஒன்னாவே சேர்க்கிறா கடைசியில தெரியுமா. இவன் இல்லாததுக்காக ஆசைப்பட்டான் ஒருத்தன், இருக்கிறதுக்காக இன்னும் இல்ல இருக்கிறது இருக்கிறது அந்த வளர்த்துக்கிறதுக்காக ஆசைப்படுறவன் ஒருத்தன், அவன் அர்த்தார்த்தி. அவன் அர்த்தார்த்தியும் அவனுக்கு ஒரு ஆர்த்தி வருது, என்ன இருந்து போறாதுன்னு ஆர்த்தி வருது. அப்போதைக்கு இதுக்கெல்லாம் கூட சாஸ்திரம் உண்டான்னு கேட்கலாம். அப்புறம் மனுஷனுக்கு கைகுண்ய விஷயா வேதாக, மூணு குணங்களுக்கும் என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் கொடுக்குறதுதான் வேதம். வேதத்துடைய ரகசியமே அப்படிதான். சேனாதி யாகங்களெல்லாம் கூட விதானம் பண்ணிட்டு ஏன்லாம் விசாரிச்சிருக்கலான்னு பார்த்துருக்கலாம். சேன யாகம் அபிச்சாராதிகள் இதெல்லாம் கூட ஏன் வந்ததுன்னு கேட்கலாம். சேன யாகம் ஒரு அபிச்சார யாகம், அது பேரு சேனகான்னு. அது பூஸ் மாண்ட ஹோமத்துக்கு பூஸ் மாண்டத்தை வாங்கி வச்ச மாதிரி அதுக்கு அர்த்தம் இல்லை. இதுக்கெல்லாம் சேன யாகம்ன்றது எதாவது சேனோ நிபத்தி ஆட்டத்தே ஏவம் வை திசந்தம் பாத்ருயம் நிபத்தியாதத்தே அயம் அபிசரதி சேனையனா. இது யா அபிசரதி சேனையானான்னு அது சமிக்காது. அது ஏன்டா அந்த பேர் வச்சுன்றதுக்கு, ஹத்து சேனகன்னா ஆகாசத்தில் எங்கேயோ பிறந்துருக்கும், அடியில் எங்கேயாவது ஒரு எலி ஓடிச்சுனா வந்து அட்டி சித்திக்கு போட முடியும். எதாவது சேனகா நிபத்த தனான்னு மேலே விழுந்தது, கையில் கையில் ஏதாவது எடுத்தும் போயிருந்தா துண்டு வெண்ணையோ தவோ கையில் எடுத்தும் போயிருந்தா பொட்டமோ கையில் இருக்குது அப்படியே அப்படியும் ஓடியே போடும் ஆகாசத்துக்கு, அதுக்கு சேனன் பேர் வச்சிருக்காது. அதே மாதிரிதான் இந்த அபிச்சாரம் ஐயம் அபிச்சரித்து சேனா, இந்த அபிச்சார யாகம் பண்ணவனுக்கு அவன் சத்துரு தூங்கிட்டு போடுமா அந்த யாகம், யாகத்துடைய பலன் அப்படி. இப்படி சொல்லலாமா, ஒரு வேதத்துல சத்ரு வதத்தை அபேட்சிக்கிறது பத்தி நியாயமானலாம் கேட்கலாம். சத்ருவை லோகத்துல சத்ரு ஒழிக்கணும்னு தான் எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லையானா, அந்த தக நம்ம காமக்குறது சத்ரு ஒழிக்கணும்னு நம்மளும் போராடலையா, அந்த நியாயமா அப்படின்னு கேட்டாக்க. அவனுக்கு இதெல்லாம் வெளிய மனுஷனாவே வச்சு அர்த்தம் இல்ல, நமக்குள்ளேயே நமக்கு வேண்டாதவெல்லாம் சத்ரு எல்லாம் உட்கார்ந்து இருக்கா, அவளை பத்தி சொல்றதாவே அதெல்லாம் கூட வியாக்கியானம் இருக்குது இதுக்கெல்லாம். அதனால மனுஷன் ஒண்ணுமே ஒண்ணுமே பண்ணக்கூடாதா, வாய்மூடியெல்லாம் பொறுமையோடு இருந்துடலாமா அப்படின்லாம் கேட்டா, ஆமா அந்த பொறுமையை சம்பாதிச்சுட்டு ஒன்னால முடியுமா தான் கேக்குறது சாஸ்திரம். நீ பொறுமையா இருந்துட்டு ஒன்னுக்கும் எதுவும் பண்ணாத படிக்கு அப்படியானா ஒண்ணுமே இல்லாத இருந்தேன்னா என்ன அர்த்தம்னா கொஸ்டின், பெருமை இருக்கிறதுக்கு முடியுமா அதனால அவாவாலே யோசனை பண்ணி முடிச்சு வேண்டிய விஷயம்னா, அதெல்லாம் ரொம்ப சர்ச்சைன்றது ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம்தான். மனுஷனுக்கு ஆசையே பண்ணக்கூடாதுதான், ஆசைப்பட்டாக கடைசிபட்சம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர் சபா அப்படின்னு இருக்குது. தர்மத்துக்கு விருத்தமெல்லாம் ஆசைப்பட்டா அப்படி ஒன்றும் தப்பு இல்லைதான் இருக்கு. அதுக்கு மேலே ஆத்ம காமாகான்னு வேற ஒன்று இருக்குது. அந்த அம்சம் அப்படியே மீனே சொன்னேன், ஆத்ம காமாகன்னா என்னான்னுட்டு அது ஜீவன் முக்தின்ற ஒரு அவஸ்தை வந்தாவிட்டு தான் ஆத்மாவுக்காக மறுபடியும் மறுபடியும் இறங்கி வருவானவன்ன்றது ஒரு கணக்கு இருக்குது. அது எம் எம் லோகம் மனசா சம்பிபாத்தி முன்னகோபுரத்துக்கு மேலே சொல்லியிருந்தேன் நான், அத்தையும் சேர்த்து சேர்த்து வியாக்கியானம் பண்ணணும். அந்தந்த மூலையில் அந்தந்த சமயத்துக்கு அவளுக்கு எப்படி ஸ்பூர்த்தி வந்ததோ அந்த மாதிரி அவ அவா சொல்லிட்டு போனா அதை அப்படியே எழுதி வச்சு ஆபரேட் பண்ணிட்டு பண்ணா. இன்னைக்கு நம்ம விஷயங்களை பூர்ணமாக்கிக்கணுமானாக்க எல்லாத்தையும் படிக்கணும், இது அதுன்னு இல்லை, எல்லாத்தையும் படிச்சு அடிய நுனிய மேலே கீழே அப்படின்னாங்கோ நம்ம நம்ம புத்தி நம்ம கையில் இருக்கணுமே, எல்லாத்தையும் சேர்ந்தது தெய்வம், அதை தான் கணக்கு வச்சுட்டு தான் கடைசியில எமை விஷய ஒருவனுக்கே தேனரபியாதான். யாருக்கு அவனுக்கு கிருப்பை இருக்கோ அவனோட அவன் சகாயம் பண்ணியே பண்ணுவான், அவ்வளவுதான் விஷயம்.
அதுக்கு மேல நம்ம சர்ச்சையே உபயோகமே இல்லாத விஷயங்கள் இருக்கு. அதனால பிரேயோ மார்க்கம் போதும்னாக்க, ஆமா புத்திரம் மூலம் ஆசைப்படுத்த தப்பு இல்லை, அந்த மாதிரிலாம் இருக்குது, விஷயங்களை தான் இருக்குது. அதான் அதுக்குதான் பிரம்ம ஜானியானவன் மறுபடியும் ஏன் வரான்னு கேட்டா, சில கடன்கள் சில இதெல்லாம் தீர்த்துக்கிட்டா மறுபடியும் வரவேண்டி வரலாம், அது அந்த லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரேரணையினால வருது, இந்த கர்மத்தினால வர பிரேரணை இல்லது. நம்ம ஆத்ம காமனன் அந்த லோகத்திலேருந்து சில நன்மைகளை தெய்வம் பண்ணி வைக்கிறதுன்னு அர்த்தம், அதெல்லாம் அது தெய்வாதீனமான விஷயம். அதெல்லாம் அது தாழ்வாரெல்லாம் அப்படியே நித்தி சிறியா இருந்தாலும் ஏன் வந்தான்னு கேட்டாக்க, அவதாரம் உண்டு அவளுக்கும் உண்டு, அவதாரங்கள் உண்டு பெருமாளுக்கு, எப்படி அவதாரமும் அந்த மாதிரி அவளுக்கும் உண்டு. ஆனால் ததே தத்ரேயா புத்திராத்ரேயா இத்தாத்ரேயா அந்யஸ்மா சர்வஸ்மாது அந்தரதரம் எதயமாத்மா, அதுதான் எல்லாத்து காட்டும். அந்த மைத்திரி பிராமணத்தை சொல்லித்த எல்லாத்துக்கும் ஆத்மனசு காமாய் சர்வம் பிரியம் பகுதி, ஆத்மனசு காம தன் ஆத்மாவுடைய சந்தோஷத்துக்காக தான் எல்லாத்தையும் பண்றான்னு. அந்த ஆத்மா என்னது என்று தான் அப்பேற்படுற ஆத்மானா என்னது, அதே தான் இங்கே அதே தான் முடிக்கிறது. அப்படியே தான் சர்வஸ்மாத் அந்தரதரம் ஒன்னுக்குள்ள ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒன்னா போய் கடைசியில் முடி வச்ச கடைசி முடிவு எங்க போய் நிற்கிறதுன்னா, எல்லாத்துக்கும் முடிவு நானுன்னு சொல்லிக்கூடிய இந்த அகமர்த்தவன் உட்காந்துருக்க அங்கதான் வந்து நின்றாகணும். அதெல்லாம் அந்த அகமர்த்தம் ஆத்மா அகமர்த்தம் தான் ஆத்மான்னு தான் கடைசி முடிவு. ஆத்மாவுக்கும் அகமர்த்தத்தும் உண்டு. ஆத்மா அதுல தான் நம்ம சித்தாந்தத்துக்கும் அசாருக்கும் சண்டை. ஆத்மா அகமர்த்தமே இல்ல, அது பிராந்தி தான் சொல்லிட்டு பௌத்தால் சொல்றா. இவாள் சொல்லிக்கிறா ஆத்மாவுக்கு அகம்ன்றது அகங்கார முக்கியத்துவமானது அகம் இல்லை, ஆத்மா உண்டு. ஆனால் ஆத்மாவுக்கு அகமர்த்தம் கிடையாது. இப்படி இப்படி இருக்கிற அத்வைதிகள் அகமர் நம்ம சித்தாந்தத்தில் அப்படி இல்லை. உபநிஷத்து வாக்கியில் காமிச்சு கொடுத்தா நமக்கு அதுக்கு தத்துவம் உபநிஷது அகம் இத்தி அப்படியே தான். அது கடி அகம்னாக்க சப்த பிரயோக விஷயம் வேற, அனுபவ விஷயம் வேற, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லை. அகம் துவம் அகம் துவம்னாக்க அகம் நானு துவம் நீ அப்படி இல்லை. அகம்னு பதத்து மேலே துவம் வந்தாக்க சப்தத்துக்கு அஸ்மத் சப்தத்து மேல அகமிட்டு மேல தொம்பம் தான் அகந்தோம் தான் வரும். அகந்தோம் தொம் தொம் தான் வரும், அப்படியே வரும். அது அது மாதிரி அந்த அகந்தோம் என்னதுன்னா பிரத்யக்தோம் பேர் வச்சிருக்கா. அதுக்கு என்ன அகம் நானும் சொல்லிக்கிற புத்தி தன்னண்டே வந்து சேரும், முதல்ல வெளியில கிளம்பாதுன்னு அர்த்தம். அது அகந்தோம் சகா இப்படியே வெளியில போயிட்டே இருக்கும். அது தொம்ன்றது வெளியில வரும், அப்புறம் சகான்னா இன்னும் தூரப்பட்டு போடும். அசௌ ஒன்று சொல்லிட்டோன்னா கண்டுக்கே தெரியாது எங்கேயோவானா போட்டு போனோம். இந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தருக்கும் நிர்தேசம் நம்ம அனுபவத்தையே தேடிக்கணும்னு இதுக்கெல்லாம் நம்ம சொந்த அனுபவத்துலேருந்து இதுக்கெல்லாம் உத்தரம் உண்டு இதுக்கெல்லாம். அதனால அகமர்த்தா ஆத்மாவா இல்லையான்னு சண்டை. அகமர்த்தா ஆத்மான்றதுக்கு அகமர்த்தா ஆத்மான்றது தப்பு ஒன்றும் இல்லை, அகங்காரமே ஆத்மாகிறது இல்லை. அகங்காரம் வேற அகமர்த்தம் வேற. அகம் கருவோ சீத்தின்னு கார கார பிரத்தியம் அதுக்கு பேரு, காரப்பிரத்தியான்னு பேருது. ஆமாம் ஏவம் கருவத்தி ஏவங்காரஹா அப்படின்னா இப்படியே பண்ணிட்டு இருக்காவன் அர்த்தம். அது மாதிரி அகங்காரம் வேற, அது பிராகிருத்தம் உண்டு, அது பிராகிருத்தியில பரிணாமத்தால் வரக்கூடாதனால அது அபாயக்காரி. அந்த மாதிரியும் கூட நல்ல அகங்காரம் உண்டு. நான் பகவானுடைய தாசன் சொல்லிக்கிறதுல ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அது அந்த அகங்காரத்தும் அகங்காரம் போகக்கூடியதான ஒரு அகங்காரம் உண்டு அந்த தாசம். அதாவது அந்த இவனுடைய கதையை சொன்ன உனக்கு பசுவேஸ்வரன் கதை இருக்கா? அந்த கதை சொப்னத்துல கேட்டானா என் பக்தன் யாருன்னு கேட்டாலாம், நான் இருக்கேன் சுவாமி தானா, அதுனா நீ ஒத்தன் தானா, ஆமா நான் ஒத்தன் தான். அப்போ நீதி பெறலாம், நீதி பெறலாம் நீ தான் சொன்னானா இல்லையா, இது காரணம் அகங்காரம் போறதுக்கு வேற என்ன அடையாளம் சொல்லுமே. அவ்வளவுதான். அதனால விஷயத்த சரியா அர்த்தம் பண்ணிட்டாக்க எல்லாம் உண்டு. இல்லாது போனா அந்தாகமிமாஸ்தி இஸ்ரோ தேவதா அனேன ஜீவியனான அனுப்பிருவிச்சான்னு சொல்லிட்டு அகம் அந்த அகமே சொல்லிட்டு எனக்கு அங்கேயும் கூட தைத்திரோ மனிதத்திலும் கூட சோ காமயதா என்ன காமித்தானா பகுஷ்யாம் பிரஜா ஏத்தி இருக்குது. பகுஷ்யாம்னா உத்தம புருஷன் இல்லையாது, என்ன அர்த்தம் அகம் பகுஷ்யாம் தானே அங்கேயும். உத்தம புருஷர்கள் அகம் பிரயோகம் பண்ண வேண்டியது அவசியே இல்லைன்னு தான் சாஸ்திரம். அதனால அங்கேயும் அகம் பகுஷ்யாம் தான் அர்த்தம். வரையன் இப்போ வந்தேன்ப்பான்னு சொன்னோம்னா நானு தான் அர்த்தம், நான் வரையன் தான் அர்த்தம் அது. அதனால நானுன்ற ஒரு அனுபவம் இல்லாதப்பா உத்தம புருஷனே வராது, பிரயோகமே வராது சப்தத்தில். ஆனால் சப்தம் வர்றதுக்கு முன்னதாக அனுபவம், அனுபவத்துக்கு முன்ன பதார்த்தம். அதனால வஸ்து
பிரத்யம், அதுக்கு மேல சப்த பிரயோகா. இது சப்தார்த்த பிரத்யானு சொல்லக்கூடிய கணக்குல சப்தம் பிரத்யம் அர்த்தம், அதுவா அர்த்தம் பிரத்யம் சப்தம், எப்படி வேணா வரலாம், ரெண்டுத்துல எப்படி வேணா வரலாம். அந்த கணக்குல நமக்கு அகமர்த்தா ஆத்மான்றது யாரும் எடுத்து போட விட்டாங்க. அதே பாஷ்யத்துல வித்யாசாரங்கள் அகமர்த்தோ நச்சியது ஆத்மா பிரத்யத்துவம் நாத்மனோ பவே, அது ஆத்மா பிரத்யகத்துவமாவே ஆகாது. அதனால அகந்தம்னா பிரத்யத்துவம் தான். பிரத்யத்துவம்னா என்ன அர்த்தம்னா தன்னைத்தானே பார்த்துக்க கூடியது, அதுதான் இங்கே முன்னுக்கு வரப்போறது. இங்கே ஒரு இடத்துல வருது பாருங்க, ஆத்மானமேவே ஆத்மானம் உபாசித்தே, ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனா ஓ ஆத்மானமேவே பிரியம் உபாசித்தா, தம் ஆத்மானமே பிரியம் உபாசித்தே மகாஸ்த பிரியம் பிரமாதித்தம். இந்த முன்னுக்கு வரப்போறது ஞாபகம் ஆகட்டும், முன்னுக்கே வரப்போறது, வரப்போறது. ஆமா, தஸ்மாத் அந்தரதரம் எதயமா ஆத்மா, எல்லாத்தையும் காட்டணும் உள்ளுக்குள்ள கடைசி முடிவு. அங்க போய் நின்றாச்சுன்னா முன்னுக்கு சப்தத்துக்கு கிளம்புறதுக்கே இடம் கிடையாது. நானு வந்தாச்சுன்னா முடிஞ்சது, அதுக்கு மாதிரி சப்தமே கிடையாது அதுக்கு. அதுக்காக சயோன்யம் ஆத்மனா பிரியம் புருவானம், தன் ஆத்மாவுக்கு வேற ஒன்று பிரியம் உண்டு தன்னை காட்டணும்ன்றதா சொல்லும் பட்சத்துல புராணம் புருயாத் பிரியம் ரோச்சதி இப்பி, அப்பா என்னுடைய நல்லத்தெல்லாம் கெடுத்து விட்டேனின்னு சொல்லு அவனுக்கு. அந்த ஆத்மா தான் சர்வோத்தமான பிரியம் அவனுக்கு. அந்த பிரியாத்தினால்தான் வெளியில் இருக்கிறதுனால தேடுறான் அவன். அந்த ஆத்மாவே பிரியம் இல்லத்துக்கு வேண்டுதுன்றது எப்படி புரிஞ்சுக்கணும்? அந்த ஆத்ம ஞானம் வந்தவனுக்கு வேற இடத்துலயும், ஆனா அதுல கூட கிரேடுகள் உண்டு. யதா பிரகாரம் ஆத்ம ஞானியா இருந்தாலும் கூட ரோகத்தாக அவனுடைய ஆசை கிளம்பலாம், இல்ல அவனுக்கு ரிணம் பாக்கி இருந்தா அப்பவும் ஆசை கிளம்பலாம், பரந்து மறுபடியும் ஃபெயிலியர் ஆக மாட்டலாம். அத்தனை நிமிஷம் ஆத்ம தரிசனம் ஆனவனுக்கு மறுபடியும் ஃபெயிலியர் மாத்திரம் கிடையாது. அவன் ஜீவன் முக்தாவத்துக்கே கிடையாதுன்னு சொல்றான், அப்புறம் ஆத்ம தரிசனம் ஆனவன் பத்தி பிரச்சனையே இல்லது. அதனால ஆத்மான உபாசிதா, ஆனா ஆத்மானமேவா மித்திரம் ஆத்மானமேவ பிரியம் உபாசிதா, அதுதான் எல்லாத்துக்காலும் எல்லாரும் ரொம்ப வேண்டிதான வஸ்து. உபாசிதா சய ஆத்மானமேவ பிரியம் உபாசித்தே, அவன் யாரு தன் ஆத்மாவே தனக்கு ரொம்ப பிரியமான வஸ்து உண்டுதாக புரிஞ்சுக்கிறானோ, நகாசிய பிரியம் பிரமாயுகம் பவதி, அவன் மோசமாகறதில்ல பிரமாயுகம்னாக மோசமாகறது, அது மரணத்துக்கு காரணமாகறதுன்னு அர்த்தம். அந்த ஆத்மா அவனுக்கு மேல ஆத்மா விட்டு வெளியில ஆசை பண்ணாதான் இவனுக்கு அதுல போய் ஏமாந்துட்டு திரும்பி வாபஸ் வரணுமாறுது. இந்த ஆத்மாவே ரொம்ப பிரியமான வஸ்து பாவிக்கிறவனுக்கு அது அங்க மேலேயே நிக்கிறப்படினால அவனுக்கு மறுபடியும் பிரமாயுகோ யஜமான பிரமாயுகான்னு மோசக்காரன்னு வந்திருக்கா போல இருக்கு. பிரயோகம் வந்திருக்கு. மாயுகா மாயுனா மிருத்யு, பசுரும் மாயும கிருதா மாயுனா மிருத்யு துவனிக்கு மாயுன்னு பேரும் வந்திருக்குதுங்க. அதனால பிரமாயுகம்னாக்க அந்த மரண தர்மம் தான் அர்த்தம். அந்த மறுபடியும் மரண தர்மம் அவன் கிட்ட கூட வராதுன்னு அர்த்தம். தன் ஆத்மாவை வரையும் நின்றவனுக்கு ஒத்துரும் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்புறம் எது போனாலும் ஆத்மா நிற்கவே நிற்கும் கடைசியில. அது நித்தியானுவாத மாத்திரமே தத்து ஆத்மான்னு சப்தம் சொன்னால் இதெல்லாம் அனுவாத ரூபமாக தான் நிற்கும். ஒத்துரும் கடைசியில் ஆத்மான்னு தான் நிற்கும், இதெல்லாம் அனுவாத ரூபம் தான் நிற்கும் அது. அதனால நகாசிய பிரியம் பிரமாயுகம் பவதி